தத்துவத்தை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்படி ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்குறான், இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்குறான், உயர்ந்த தொண்டர்கள் கொடுத்துருக்குறான், தேவையான பொருளாதாரத்தை கொடுத்துருக்க நோக்கம் நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்கத்துக்காக இல்லை பிள்ளைகளே, சாப்பிட்டு சாப்பிட்டு அல்ல தூக்கத்துக்காக இல்லை, உண்மை தத்துவத்தை நாடு சொல்ல வேண்டும். அதற்காக தான் தொண்டர்களையும் பொருளாதாரத்தை அள்ளி தந்திருக்கிறேன். சொல்லுங்கள், புண்ணியத்தை பற்றி பேசுங்கள், பூஜையை பற்றி பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிலையை நீங்களும் உயர்ந்து கொள்ளுங்கள், மக்களுக்கு நல்வழி காட்டுங்கள் என்று ஆசான் ஞான பண்டிதனும் அகஸ்தீசனும் திருமல தேவனும் மனவினைக்கு செய்திருக்கிறார்கள். அதனால்தான் உயர்ந்த செயல்களை தடையில்லாமல் லேவுகாக செய்ய முடியும். 108 திருமணம் என்றோம், 1000 திருமணம் என்றோம், பயப்படாத மகனே. அப்போ கேட்டேன், ஐயா 108 திருமணம் வெளியே சொல்லிட்டேயா, நீ தான் யா அருள் செய்யணும், கௌரவ பிரச்சனை என்ன, அதையும் செஞ்சு தரண்ணா. ஒரு தைரியம், உன் திருவள் பெற்றிருக்கிறேன், நாங்கள் பெற்றிருக்கிறோம், நாங்கள் 1000 திருமணம் சொல்ல போகிறேன், அதுக்கு நீ துணை இருக்குண்ணா, இதுக்கும் துணை இருப்பேன், நீ எது உங்கள் அப்பன் உனக்கு துணை இருப்பேன், உங்கள் அப்பனுக்கு சேர்த்து துணை இருப்பேன், உங்கள் தொண்டர்களுக்கு துணை இருப்பேன், நீ எதை வேணாலும் செய்யறான்னா. 1000 திருமணம், 1170 திருமணம் செஞ்சு வச்சு, அள்ளு அள்ளு கொற்றா கொற்றான்னா கொட்டுனான், லட்சக்கணக்கான ரூபாய் கொட்டினான், கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டினான், ஏன் என்ன, நீ பெருமடையறதுக்காகவோ நான் செய்யலை, தத்துவத்தை மூலம் சொல்கிறதுக்காக அந்த வாய்ப்பு தந்திருக்கிறேன். நீ பிடிச்சி நாட்டு மக்கள் சொல்லடா மகனு சொல்லி நான் அனுப்பிச்சிருக்கிறேன், தொண்டரும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கிறேன். ஆகவே இந்த மண்ணை மிதிப்பதே புண்ணியமாகும், நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து கேட்பதே புண்ணியமாகும். நீங்கள் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள், பெரியவர் வந்து ஆய்வான புண்ணியம் செய்திருக்கிற மென்மேலும் புண்ணியம் செய்து ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஆசான் அகத்தீசனை வேண்டி கேட்டுக் கொடுக்கிறேன். இதுவரையிலும் ஏதோ என் அறிவிக்கப்பட்டதை சொல்லியிருக்கிறேன், அது ரொம்ப நீங்கள் பெரியவங்க, கற்றோர்களும் கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் ஏதோ நான் அறிந்தும் அறியாமல் பேசியிருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவுடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.